அண்மையில் நீலகிரி மாவட்டத்தில் காட்டு பகுதியில் அரசு பேருந்து ஒன்று பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த போது கோபமான ஒரு யானை வந்து தாக்கி பேருந்தின் கண்ணாடியை உடைத்தது. பயணிகள் அச்சத்தில் இருக்க ஓட்டுநர் மிகுந்த நிதானத்துடன் செயல்பட்டு பயணிகளை பாதுகாப்பாக இருக்க செய்தார். இதன் வீடியோ பதிவை சுப்ரியா சாஹூ தமிழக அரசின் சுற்றுப்புற சூழல் பருவநிலை மாற்றம் மற்றும் வனத்துறைக்கான செயலர் பதிவிட்டுள்ளார். கூல் மைண்ட் டஸ் வண்டர். நிதானமாக நாம் செயல்படும் போது அதிசயங்கள் நிகழும் என்று கூறி கோபமாக யானை பேருந்தை இடித்த போதும் கூட நிதானத்தை கையாண்ட ஓட்டுநருக்கு மிகுந்த மரியாதைகளை தெரிவித்துக் கொள்வதாக சுப்ரியா சாஹூ ஐஏஎஸ் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். பல ட்விட்டர் வாசிகள் ஓட்டுநரின் தைரியத்தையும் அவர் அந்த ஆபத்தான சூழலை கையாண்ட விதத்தையும் பாராட்டியுள்ளனர். குமரகுருபரன் என்னும் ட்விட்டர் வாசி, பேருந்தில் உள்ள திருக்குறளால் இந்த ஓட்டுநர் ஈர்க்கப்பட்டிருப்பாரோ என்று கேள்வி எழுப்பியுள்ளார். ஆறுமுகம் கனகராஜ் என்பவர் பேருந்தில் இருந்த திருக்குறளை ட்விட்டர் பதிவில் போட்டுள்ளார். அறிவினான் ஆகுவது உண்டோ பிரிதென்னோய் தம் நோய் போல் போற்றா கடை. இதன் பொருள், மற்றவர் உயிருக்கு உண்டாகும் துன்பத்தை நமக்கு வந்த துன்பமாக கருதி அதனை போக்குவதற்கு நாம் முயற்சி செய்யாவிட்டால் நாம் பெற்ற அறிவினால் வரக்கூடிய பயன் எதுவும் இல்லை என்பதுதான் இந்த திருக்குறளுக்கு உண்டான பொருள். இந்த துன்பமான சூழலை ஓட்டுநர் கையாண்ட விதமும் இந்த திருக்குறளும் ஒத்துப்போவதை ட்விட்டர் வாசிகள் மிக அழகாக கண்டெடுத்து பதிவிட்டுள்ளனர். இதோ இந்த வீடியோ வாகைவனம் நேயர்களுக்காக. இதே போல் கேரளாவில் சில நாட்களுக்கு முன் ஒரு உடும்பிற்கும் ராஜநாகத்திற்கும் இடையேயான சண்டை காட்சியை வனத்துறை அதிகாரிகள் வீடியோ எடுத்துள்ளனர். சமூக வலைதளங்களில் மிகவும் வைரலாகி கொண்டிருக்கின்றது இந்த வீடியோ பதிவு. முகமது ரஃபி என்னும் தண்டம் வனத்துறை அதிகாரி இது மிகவும் கிடைத்தற்கரியது என்று கூறியுள்ளார். இவருடைய சக அதிகாரிகள் ரோந்து பணிக்காக சென்ற வேளையில் இந்த சண்டை நடந்ததை பார்த்து அது முடியும் வரை காத்திருந்து படம் பிடித்துள்ளனர். இதோ வைரலாகி கொண்டிருக்கும் அந்த வீடியோ வாகைவனம் நேயர்களுக்காக. ராஜநாகம் அங்கிருந்த மரக்கட்டைக்குள் புகுந்து மறைந்தது. உடும்பு அங்கிருந்த ஒரு கால்வாய் நோக்கி சென்றதாக கூறுகின்றனர். உடும்பு பாம்பினால் பல இடங்களில் கடிக்கப்பட்டாலும் விஷம் அதனுள் இறங்கியதற்கான எந்த அறிகுறியும் இல்லை என்று வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
ராஜநாகமும் கூர்மையான உடும்பின் பற்களாலும் நகங்களாலும் வாளாலும் காயப்பட்டிருந்தாலும் உயிர் சேதமின்றி இருந்தது. தண்டம் வனப்பகுதியில் ராஜநாகங்களும் உடும்புகளும் அதிகமாக இருப்பதாக வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சுவையான பல தகவல்களுக்கு இணைந்திருங்கள் வாகை வனத்தோடு. நன்றி, வணக்கம்.